வெல்கம் டு ஆரோக்கியம். நான் உங்க அகிலன். இன்னைக்கு ஃபிஃப்த் டே ஒர்க் அவுட்ல இருக்கோம். இப்போ ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு எவ்வளவு பண்ண முடியுதுன்னு வாங்க பாக்கலாம். ஒரு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டேன், செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டேன், தேர்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேர்ட் முடிச்சுட்டு ஃபோர் ஸ்டார்ட்
10 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் சுத்தரம் கொஞ்சம் கூட ஓட முடியல. எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்துட்டு திரும்ப ஃபோன் ட்ரைனிங் வந்துட்டு ஒரு 1 மினிட் பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப ஃபோன் ட்ரைனிங் பண்ணுறேன். இப்போ ரன்னிங் முடிச்சுட்டு கோனுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்டு, ஃபோர்த்து இது கோன் ட்ரைனிங் பண்ண எல்லாமே சேர்த்து இன்னைக்கு பண்ண போகிறோம். இன்றைக்கு ஃபிஃப்த் டேன்றதுனால ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஒவ்வொன்றும் சொல்கிறேன்.
கொஞ்சம் வரைக்கும் ரெஸ்ட் இல்லாமல் என் பண்ணுறதுக்கோ இல்லை மூவ் பண்ணுறதுக்கோ எதுக்கு ரெஸ்ட் விடாமல் மூவ் பண்ணுறதுக்கு மூச்சு பண்ணுங்க. அதுதான் குயிக் ரிசல்ட் கிடைக்கும் எல்லாருக்குமே. எவ்வளோ ரெஸ்ட் டைம் பண்ண பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல வெயிட் லாஸ் ஆகும். எனக்கு ஹைட்டாக காலை தூக்க முடியல, ஏன்னா நேற்று பண்ண வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறதுனால ஸ்டொமக் நல்லாவே பெயின் இருக்குது. ஸோ அதனால் ட்ரைனிங் இனிமேல் சாப்பிடக்கூடாது, ட்ரைனிங் சாப்பிடக்கூடாதுன்றதுனால எனக்கு ஜூஸ் மாவுக்கு மாதிரி லைட்டாக என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டைம் பண்ணிவிட்டு இன்றைக்கி எனக்கு இந்த ட்ரைனிங்கும் முடிக்கிறது. அது ஸ்டெப்பிங் ட்ரைனிங் சிப்பில் முடிக்கிறேன். இப்போ கேமராமேன்ட்ட நான் க்ளோஸ் அப் போகிறேன். என் ஃபேஸில் இருக்க ஸ்வெட்டிங் வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு நேற்று புஷ்அப்ஸ் வந்துட்டு 20 கவுண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 10 வந்துட்டு இப்படி பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருந்து ஃபஸ்ட்டு இப்போ புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிமேல் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரவுண்டில் வந்துட்டு ஃபைனலாக ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்துட்டு புஷ்அப்ஸ் முடிஞ்சது. இப்போ இங்கே ஒரு வழியாக 5th டே ட்ரைனிங் வந்து இன்றைக்கி முடிச்சுட்டுருக்கோம். நேற்று வந்துட்டு ஜம்பிங் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஜம்ப் பண்ணுறதுனால எனக்கு காலையில ஸ்டொமக் பெயின் வந்துட்டு. ஸோ அதனால் புதுசாக ட்ரை பண்ணுற யாரும் வந்துட்டு அந்தளவுக்கு ஹெவியாக பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட் டே ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு 5, அதுக்கு ஒரு 7, அதுக்கப்புறம் ஒரு 10, அந்த மாதிரி டே பை டேவாக வந்துட்டு 2-3 கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸசைஸுமே ஒவ்வொரு ட்ரைனிங்குமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவேன். எந்த ட்ரைனிங் இருந்தாலும் ரன்னிங் தான் மஸ்ட்டு.
ரன்னிங்லாம் எதுவுமே பாசிபிலிட்டி கிடையாது. அதனால் வந்துட்டு ரன்னிங்கை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரைனிங்கை பண்ணுறோம், எளிமையாக பண்ணுறோம். எந்த எக்ஸசைஸும் எந்த மெட்டீரியலுமே கிடையாது, வித்தவுட் மெட்டீரியலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் அவுட் எவ்வளோ வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சமத்து டே அன்றைக்கி கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுப்பேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரைனிங் பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு எவ்வளோ கேஜி வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகுது நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன், சமத்து டே வீடியோவில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.